அறை ஒவ்வொருக்காக நாங்கள் நன்றி சொல்லி கொடுப்போம். வயல்வெளியை நோக்கி பாருங்கள் என்று சொல்லி தூர இருந்த எங்களை உங்களுடைய தரிசன பார்வைக்கு நேராக அழைத்து வருகிறேன். உங்களுடைய அருள் சிந்தனைக்காக, உங்களுடைய அருள் தூண்டுதலுக்காக, அருள் தொண்டிற்காக நாங்கள் நன்றி சொல்லி உங்களுக்கு போற்றுவோம். இப்பொழுதும் இந்த நாளிலே இந்த பெண்கள் தினமாகிய ஆண்டவரே, இந்த நாடிலே கூட திருத்தராஜர் திருச்சபை திருக்குடும்பத்தின் வழியாக பெண்களை ஒருங்கிணைப்பதற்குரிய திரு சமூகத்திலே ஒன்றிணைந்து திருப்பாதத்தை கற்றுக் கொள்வோம். நீர் அன்றைக்கு எதையெல்லாம் எங்களுடைய திருப்பணிகளிலே கற்றுக் கொடுத்தீரோ அவைகளையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுவதற்கு இப்பேற்பட்ட சூழல்களின் வழியாக எங்களை அனுமதிக்கின்ற உங்களுடைய அருள் சிந்தைக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய எளிய முயற்சிகளை நீர் அங்கீகரிக்கும் ஆண்டவரே, எங்களுடைய செயல்பாடுகளை நீர் ஆக்கப்பூர்வமாய் மாற்றித்தார். எங்களுடைய ஆண்டவரே அரவணைக்கின்ற கரங்களை இன்னும் அநேகரை ஆதரிப்பதற்கு நீர் அருள் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் ஒட்டுமொத்த நிகழ்வையும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுடைய சிந்தையை ஆண்டவரே நீர் அன்றைக்கு உங்களுடைய திருப்பணிகளின் வழியாகிய நிறைவேற்றின அத்துணை காரியங்களையும் ஒரு முகத்தோடு நாங்கள் பெற்று ஒன்று பெற்று அவற்றின் வழியாக அநேகரை ஆதாயப்படுத்த நீர் அருந்தார். உமது தூய கரத்திலே அந்த நாளை நிகழ்வை ஒப்புக்கொடுக்கிறோம். நீங்கள் அருளாத பெண்களின் வாழ்வை மேம்படுத்துகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வீட்டிக் கொடுக்கிறோம். நீங்கள் பரவாயில்ல. இந்த கொள்கை காரணமாக துதித்து பாடின பாத்திரமே என்ற பாடலை சேர்த்து பாடுகிறோம். துதித்து பாடின பாத்திரமே உங்கவனே சொவின் நாமமே, துதித்து பாடின பாத்திரமே உங்கவனே சொவின் நாமமே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் Yeah.
நான் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய்
தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசிக்கும்படியாக பெண்களுக்கு சொல்லுவாங்க ஒரு சிறப்பு பாடல்.
நிமிஷங்கள் வாழ்க்கை நிமிஷம்
So we have been bounded by our society. இந்த சமுதாயத்தால் ஒரு வட்டத்துக்குள்ளாக நம்ம பெண்கள் வந்து இருக்கின்றத பார்க்கணும். இப்ப எல்லாவற்றுக்கும் மத்தியில நம்ம வெளியே வரணும். அப்போ ஆண்டவருடைய பெரிதான குருவையினாலதான் நம்ம வந்து இந்த சர்க்கிள் இந்த வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வர முடியும். இப்படி நம்ம அநேக பொருட்களை நம்ம சொல்லிக் கொண்டே போகலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலைதான் நம்ம வேதாகமத்தை கூட பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பெண்களை சந்திக்கின்றார். நிறைய பெண்களை நம்ம பார்க்கணும் வேதாகமத்துல. அநேக பெண்களுக்கு ஆண்டவர் சுகத்தை அளிக்கின்றார். அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வினை தருகின்றதை பார்க்கின்றோம். இந்த பகுதியில நம்ம வாசித்த பகுதியில கூட யோகான சுவிசேஷத்தை பார்க்கும்போது நம்ம அந்த எல்லாருக்குமே அந்த பகுதி தெரியும். சமாரிய ஸ்திரீ, அந்த சமாரிய ஸ்திரீ அவங்களோட பார்க்கும் பொழுது புறஜாதியான ஒரு பெண், புறஜாதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை சந்திக்கின்றதை பார்க்கின்றோம். சோ யூதரும் சமாரியர்களும் சம்பந்தம் கொள்ளக்கூடாது. அவர்களிடையே ஒரு வேறுபாடு இருக்குதுன்னு நம்ம பார்க்கின்றோம். அந்த காலத்திலே நம்ம பார்க்கும்போது ஒரு வேறுபாடு, டிஃபரன்சஸ். அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்துவிட்டு அந்த பெண்ணை சந்திக்கின்றார். இன்றைக்கு கூட அநேக சூழல்ல பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. பல்வேறு சமுதாய மட்டுமல்லாமல் ஒரு ஃபேமிலி அவங்களுடைய குடும்பத்திலிருந்து கூட வெளியே வர முடியும். ஏன்னா அவங்களுடைய குடும்ப அமைப்பு அந்த மாதிரி குடும்ப சூழ்நிலை நம்ம பார்த்துட்டு சொல்றோம். பெண்களுக்கு ஈக்குவலா ரைட்ஸ், பெண்களுக்கு சம உரிமை, ஆனாலும் ஸ்டில் வி ஆர் நேரி. இன்னமும் நம்ம பெண்களால பல கொடுமைகள், பெண்களுக்கு பல கொடுமைகள் கிடைக்கப்படுகின்றது பார்க்கணும். அதுலருந்து வெளியே வர முடியும். பல வேறுபாடுகள் எங்க சமுதாயத்துல மட்டும் இல்லை, குடும்பங்கள்ல மட்டும் இல்லை, இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகள்ல கூட இல்ல, திருச்சபையில கூட நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நிறைய வேறுபாடுகளை நம்ம பார்க்கின்றோம். யாராவது ஒரு புதியதா வந்தாங்கன்னா அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையில அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு மனப்பான்மையே இல்லை. இப்படி பெண்களுக்கு பெண்களே நம்ம என்ன பண்றோம், சில காரியங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல, இவங்களுடைய இவங்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, புதிதாக வருகின்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. ஒருவேளை அவங்களுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து அவங்க மீண்டும் ஒரு சரியான நிலைக்கு வரும்போது கூட அவர்கள் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டதை நம்ம பார்க்கின்றோம். இல்ல நிறைய பேர் வந்து இப்ப அவங்களுடைய பழைய நிலைமையில இருந்து வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க என்ன பண்ண முடியல, வாழ முடியும். இப்படி நம்ம அநேகரை பார்க்கணும். நம்ம வேதாபுரத்துல இருந்துதான் பார்க்க முடியல, அநேக நம்ம பார்க்கணும். பிராக்டிக்கல் லைஃப் நம்ம இன்னும் தனியா கைவிடப்பட்ட பெண்கள் இல்ல, டிவோர்சஸ், நிறைய தனியோ புரோக்கன் ஃபேமிலிஸ், குடும்பங்கள்ல பிளவுகள் காணப்படுகிறது, கணவனை விட்டு தனிமையாக பெண்கள் வாழ்ந்து இருந்த கணவனால் கைவிடப்பட்டு பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவர்களை வளர்ப்பதற்கு நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா நம்ம பேசுவதற்கு அது மிகவும் எளிதாக இருக்கும் இல்ல. ஆனால் ஒரு பெண் ஒரு தனியாக சமுதாயத்திலும் வாழ்ந்து இல்ல அவங்களுடைய ஃபேமிலியை பில்ட் பண்றதுக்கு, அவங்களுடைய ஃபேமிலியை கட்டுவதற்கு எவ்வளவு மிக கடினமாக இருக்குன்றது நமக்கு தெரியும். நம்மளோட ஆண்டவருடைய பெரிதான திருப்தியால் நமக்கு அநேக ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துருக்கின்றார். நம்ம வந்து நம்மளுடைய லைஃபையே நம்ம திருப்பி பார்க்கும் பொழுது நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கின்றோம், இன்றைய நாளில கடவுளுடைய பெரிதான திருப்பி இல்ல, தகுதியற்ற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கின்றார். இல்ல அதான் ஒரு பாட்டு கூட இருக்கு அருமையான, சேற்றிலிருந்து தூக்கினா கண் படையிலே நிறுத்தினார். இவ்வளவு ஒரு அழகான காட்சி. நம்ம எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு தூசியிலிருந்து எடுத்துக்கிட்டார், சேற்றிலிருந்து எடுத்து நமக்கு ஒரு அழகான ஒரு வடிவம் கொடுத்து ஒரு அருமையான வாழ்க்கையை ஏற்படுத்தி இருக்கின்றார். அப்படி பல போராட்டங்களின் மத்தியில நம்மை ஆண்டவர் தெரிவு செய்திருக்கின்றார். இன்று நம்மிடையே காணப்படுகின்ற வேறுபாடு எல்லாவற்றையும் பழைந்துவிட்டு நாம வந்து நம்மை ஒரு கருவியாக ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகின்றார். அதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்று அந்த சமாரியா பெண் ஆண்டவரை சந்தித்த போது பல காரணங்கள் சொல்றார். ஆண்டவர் வந்து
So, we are only having a major role. So, 10 to
நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. நம்ம கடந்து வந்த பாதையில நினைச்சா ஆஸ் அ கேர்ள் நம்ம எப்படி இருந்திருக்கோம் அது ஒரு லைஃப், ஆஸ் அ ஒய்ஃப் அது ஒரு லைஃப். ஸோ நம்ம ஒவ்வொரு லைஃப்லையும் நமக்கு ஒவ்வொரு சவால்கள் நிறைந்த வாழ்வாக இருக்கின்றது. அவற்றை மேற்கொள்வதற்கு ஆண்டவருடைய பெரிதான துணை நமக்கு தேவை. அவற்றை எல்லாம் மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு தைரியம், ஒரு மனப்பக்குவம் தேவை. ஸோ அனுபவித்து பார்க்கும்போது ஜீசஸ் கிரைஸ்ட் எம்பவர்ட் அண்ட் இண்டிவிஜுவல், அந்த பெண்ணை வந்து ஒரு ஆட்சி தேற்றினார், ஒரு பக்குவத்துக்குள்ளாக மாற்றினார். அவள் அந்த சமுதாயத்தை பார்த்து பயந்தான், வெளியே வர்றதுக்கு அச்சப்பட்டான். ஆனா ஆண்டவரை சந்தித்த பிறகு அவர் வந்து அந்த பெண்ணின் மூலமாக என்ன பண்றாரு, அந்த தடைகளை தகர்த்தெறியலாம். எந்த தடை உண்பதாக இருந்ததோ அதை தகர்த்தெறிகிறதை பார்க்கின்றோம். அது எந்த டெரிட்டரி, எந்த மாநிலம், எந்த இடத்துல இருக்கின்றாரோ, எந்த காஸ் எந்த ரீஜன், எல்லாவற்றையும் தகர்த்தெறிந்து அவர் முன்பதாக வரும்போது எல்லாவற்றையும் அவர் விட்டுவிடுகின்றார். முதல்ல பல காரணம், பல டிஸ்டிங்ஷன்ஸ், பல வேறுபாடுகள் சொன்னவர் ஒரு ஆண்டவரை சந்தித்த பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் கடந்து வருகின்றதை பார்க்கின்றோம், ஆண்டவரை பின்பற்றுகின்றதை பார்க்கின்றோம். அடுத்ததாக பார்க்கும்பொழுது கிரைஸ்ட், ஹவு கிரைஸ்ட் எம்பவர்ட் திஸ் விமன் டு ரியலைஸ், அவளுடைய செயலை குறித்து அவள் எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவளை வந்து ரியலைஸ் பண்ண வைக்கிறார், அவளை உணர வைக்கிறத பார்க்கின்றோம். இன்று நம்முடைய வாழ்விலும் கூட நம்முடைய சமுதாயத்திலும் சரி, நம்முடைய திருப்பணிய நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய திருப்பணியை கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில கூட நம்ம வந்து எங்களை சிறுபத்திலிருந்து நல்லா கூப்பிட்டுருக்கோம்ல, நம்முடைய நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னென்ன வருஷமா நம்ம என்ன பண்ணோம், அநேக காரியங்கள் லாக்டவுன்ல போய் நம்ம இந்த பழவேற்காடு பகுதியில கூட அநேக குடும்பங்களை சந்தித்து நம்மால் முயன்ற உதவிகளை அவர்களுக்கு கொடுத்தோம்ல, அவர்களுக்கு செய்தோம். நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்தி ஏற்படுகின்றது. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ அவங்களோட சேலஞ்சஸ், நம்மளும் வந்து இந்த சவால் நிறைந்த இந்த சூழ்நிலை கூட என்ன பண்ணோம், பெண்களை சந்தித்து அவர்களுக்கும் பல குடும்பங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம், பெண்கள் ஐக்கிய சங்கமாக உதவிக்கப்பட செய்தோம். இந்த சமுதாயத்துல கூட நாம் என்ன பண்ணணும்னா, தேவைகளை செய்வதற்கு மாத்திரமல்ல மன பாரத்தோட, அதாவது உள்ள கஷ்டத்தோட, மன போராட்டத்தோடு வந்திருக்கின்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், அவர்களுக்கு நம்ம ஆறுதல் படுத்தணும். அவர்களுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேலும் மேலும் அவங்களுடைய இயலாமை அல்லது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை நினைத்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, புண்படுத்தக்கூடாது. நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்த நம்ம ஒரு பெருசா அவங்க குடும்பத்தை பத்தியா இப்படி ஆயிடுச்சா அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும். மற்றவர்களை ஆற்றி தேற்றக்கூடிய வார்த்தைகளினால் நம்ம மற்றவர்களை பலப்படுத்தணும், மற்றவர்களை நம்ம வந்து ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அவர்களை பலப்படுத்தணும். அதற்கு நம்மை நாமே முதலில் ஆயுதப்படுத்திக்கொள்ள வேண்டும். முதல்ல இந்த பெண்ணை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் யாருன்றத உணர செய்கின்றார். அவர் என்ன பண்றா, முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப மோசமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்த சொல்றான், எனக்கு ஐந்து புருஷர்கள். அப்போ அவளால சொல்ல முடியாத அந்த நிலைமையை, அந்த பழைய வாழ்க்கை நிலைமையை குறித்து அவர் சொல்கின்றத பார்க்கின்றோம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டு விட்டு என்னை பின்பற்றிவா இல்ல அப்படின்னு சொன்னதை நம்ம பார்க்கின்றோம். அவளுடைய வாழ்வு மிகப்பெரிய மாறுதல். நம்ம ஆண்டவரை தேடி போகும்போது இஸ் ரெடி டு எம்பவர் அவர், இஸ் ரெடி டு எம்பவர் அண்ட் ரியலைஸ். நம்மளுடைய தேவை அல்லது நம்முடைய நிலைமையை நாம் உணரும் பொழுது இஸ் ரெடி டு எம்பவர், அவர் நம்மை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, நம்முடைய லைஃப்ல ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஆயத்தமாக இருக்கின்றார்.
women fellowship members as women பெண்களாக நாம் இன்றைக்கு அப்பேற்பட்ட சிந்தனையோடு கூட இந்த மூன்று கேள்விகளை நம்முன் வைத்து சற்று சிந்தித்து பார்ப்போம். அப்பேற்பட்ட சிந்தனையோடு கூட நாம் இந்த சமூகத்தை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோமா? இந்த சூழ்நிலை திருச்சபையாக இருந்தாலும் சரி, அல்லது ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது சொசைட்டியாக இருந்தாலும் சரி, ஹவு வி ஆர் ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்சஸ், ஹவு ஆர் வி கோயிங் டு அக்செப்ட் அதர்ஸ் அப்படின்ற சொல்ற அந்த கேள்விகளோடு நாம் இந்த இடத்தெடுத்து கடந்து செல்வோம். சிறப்பு செய்தி அளித்த ஆயிரமாவது பெண்களை சங்க சார்பாக நன்றி கேட்டு சர்வதேச மகளி தினம் பெண்களை குறித்து எனக்கு பேச வாய்ப்பு வந்து ஆயிரம் ஐயாவுக்கும் ஆயிரம் அம்மாவுக்கும் பெண்கள் ஐக்கிய செக்ரட்டரி கன்சலர் அண்ட் கன்வீனர் வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கும் பெண்கள் ஐக்கிய சங்கத்தில் அனைத்து என் சகோதரிகளுக்கும் இங்கே வந்திருக்கிற அனைத்து சகோதரிகளுக்கும் மகளிர் தின வாழ்த்துதலையும் தோற்றத்தையும் தெரிவிக்கிறேன். அந்த மருத்துவத்தில் அந்த வேளாண் ஒரு சில துணிகளை நாம் பார்ப்போம். உடல் உறுதி கொண்ட ஆண்களை விட மன உறுதி கொண்ட பெண் சிறப்பு மிக்கவர். தாயாகவும் மனைவியாகவும் சகோதரிகளாகவும் மகள்களாகவும் மற்றும் அனைத்து உயிரின் பகுதிகளும் நீக்கமாக இருந்திருக்கும் பெண்களை தோல்விகளை கண்டு தோல்ந்து விடாமல் அதை எதிர்கொண்டு வாழ் உயர்த்தி கண்ட பல பெண்கள் நம் மாநிலம் இருக்கிறார்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அவற்றை அவ்வாறான பெண்களுக்கு மட்டுமல்லி அனைத்து வித பெண்களுக்கு இந்திய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பெண்கள் தினத்தை கொண்டாடுவோம் என்றால் இந்த பெண்களுக்காக இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த நாள் போராட்டத்தில் தோன்றி கொண்டாட்டத்தில் நடத்துகிற மகிழ்கின்ற நாள் தான் மார்ச் ஏழு மகளிர் தினம். இந்த வரலாற்றை சற்று சிந்தித்து பார்ப்போமானால் 200 ஆண்டுகளுக்கு முன்பாக 1857 அப்ப நமக்கு பெண்கள் கொண்டாடக்கூடிய நாளை கொடுத்திருக்காங்க. ஆனா பெண்களை அடிமை நிலைக்கு தான் வாழ்ந்துருக்காங்க. வேலை கொடுத்துருக்காங்க 12 மணி நேரம் வேலை, சம்பளம் வந்து அந்த அளவுக்கு இல்லை. பொத்தடிமையில துன்புறுத்தி ஆணாதிக்கத்துல நடத்திய நம்மளை 1910 டென்மார்க் நாட்டில் 17 நாடுகளுக்காக கோபம் பெற்ற நகரில் 15,000 பெண்கள் சேர்ந்து நம்மளுக்கான பெரிய மாநாடு நடத்திய பெண் யாருன்னா கிளாரா செட்டி நம்மளுதான். ஏன்னா பெண்களை வீட்டில் இருந்த பெண்களுக்கு இப்ப வானில் பறக்கிற அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா பல போராட்டங்கள் பல மாநாடுகள் பல ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுக்கு இந்த சுதந்திரமான ஒரு வெற்றி கொடுத்து யாருன்னா பெண்களுக்கு பெண்கிற மாநாடுகள் தான். அப்படியான ஒரு நாட்கள்ல இப்ப எல்லா துறையிலும் பெண்கள் இருக்கிறாங்க. இந்த துறை தான் இல்லைன்னு சொல்ல எல்லா துறையிலும் டாப் ஆஃப் த என்வரல் லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணதுன்னா எல்லா பெண்கள் வந்து அழிவுகளா இருந்தாங்க இந்த இல்லை. ஆனாலும் இப்ப ஒரு சில ஏரியால 1.5 நடக்குதான் சொல்லல. ஆனாலும் பெண்கள் வந்து இந்த அளவுல விமன் பிளேஷன் பாயிலன்னா பெண்கள் தினம் வந்து இவங்க கூடி இருக்குன்னா அது ஒரு மிக்க மகிழ்ச்சியாகும். இந்த மகிழ்ச்சிக்கு யாருன்னா பெண்களே தான். அதை நினைக்க நினைக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு மார்ச் 8 மகளிர் தினம் வந்து கொண்டாடுவோம். அதை நினைப்பதற்கு தான் நிறத்தில் என்பதில் ஒரு இருத்தல் என்ற அடையாளம் இருத்தல் என்ற அடையாளம் இருப்பதல் என்ற அடையாளம் சிந்திப்பதுதான் பெண்கள் தினம் என்று. அதுக்கு அடுத்ததாக மருத்துவ பகுதி சேவையில் யாரெல்லாம் பாடுபட்டாங்க யாரெல்லாம் மருத்துவ சேவையில தன்னை ஈடுபட்டு கொண்டாங்க இது பார்த்து போனால் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல், அன்னை தெரேசா அண்ட் ஐடா சோனியா ஸ்காடர். ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் வந்து யாருன்னா இத்தாலியில் பிறந்தாங்க. அவங்க
மே மாசம் 12 பண்றாங்க 1820 ஆண்டு அவர் மரணம் வந்து 1910 ஆண்டு ஆனா அவருடைய சேவை அவங்க வந்து வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அவருடைய 17 வயதுல அவருடைய குழப்பம் அவருடைய சிந்தனை அவர் செயல் எல்லாம் மருத்துவ பணிக்கு அர்ப்பணிக்கணும் மருத்துவ சேவைகளை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று அவருடைய சிந்தனை அதுக்காக தான் செவிலியர் பயிற்சி அமைச்சு செவிலியர் பட்டம் பெற்று அவங்க வந்து பல பெண்களுக்கு பல ஏழை எளிய மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக வந்தாங்க இப்ப இருக்கிற கொரோனா இருக்கு நம்ம எப்படி பாய்ந்து கொண்டிருக்கோம் கை காவரம் மாஸ்க் போடுங்க என்ன டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க ப்ளீச்சிங் போடுங்க வீடு கிளீன் பண்ணுறதுன்னு எப்போ எப்போ நம்ம இந்த பிரதான பேசிப்பா கொரோனா இது நம்ம பயப்படுறோமோ அவங்களுடைய காலத்துல காலரா டைஃபாய்ட் ஃபீவர் அது டிசென்டி எல்லாம் வந்த நாளில இது எதனால வந்து சொல்லிட்டு அவங்க ரிசர்ச் பண்ணி அவர் ட்ரீட் பண்ண ஒரு லேடி தான் லாரன்ஸ் நைட்டிங்கல் அதுக்காக ரொம்ப ஸ்டெப் எடுத்து அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டிரைனேஜ் ப்ராப்ளம் பிளஸ் அந்த காப்பாற்ற வசதிகள் இதுக்கு எல்லாமே பாதுகாப்பு கொடுத்த லாரன்ஸ் நைட்டிங்கல் தான் அவங்கள வந்து அந்த நேரத்தில் இப்போலாம் லைட் இருக்கு நல்லாவே வெளிச்சமாக இருக்கு அப்போ வெளிச்சமெல்லாம் இருக்காது இருக்கையாக தான் இருக்கும் அவங்க கையை விளக்கை ஏந்தி அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரெஸ்ஸிங் போகிறதுக்கு அதை சுற்றுப்புறதெல்லாம் சுற்றி பார்க்கறதுக்கு அவங்களுடைய பேரை வந்து கைவிளக்கு ஏந்தி சீமாட்டி லேடி தெரியாமல் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்க அந்த சேவையெல்லாம் செஞ்சதுனால்தான் அவங்க பிறந்த நாள் மே 12 நர்சஸ் டேவாக கொண்டாங்க அவங்க சேவை எப்படி இருந்து நம்மளால் செஞ்சுக்கிறோம் அதுக்கடுத்து அன்னைக்கு இல்லாததான் நிறைய விவரிச்சு பேச முடியாது அன்னை தேச அந்த பேர் வந்து அவங்க பேர் அன்னை தேச கிடையாது அவங்க சொந்த ஒரு ஐயப்பன் அங்கிருந்து வந்து அந்த பேர் வந்து ஆக்கி கொன்சா தான் அவங்க பேர் அவங்க பிறந்தது வந்து ஆகஸ்ட் 26 1910 அவங்க சேவை வந்து அவங்க வீட்டை விட்டுட்டு அவங்க 12 வயசுல தன்னை வீட்டை விட்டு அவங்க சேவை மனப்பான்மையோடு அங்கேயே வந்திருந்தாங்க அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கல்வித்துறையில இணைச்சினாங்க படிப்பது இல்லாத மக்களுக்கு ஏழை ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்தோடு வந்தாங்க அந்த கல்வித்துறை அவங்க செட்டாக வந்து அவங்க மருத்துவமனைக்கு மருத்துவத்து வரையில அவங்க தன்னை அர்ப்பணிச்சினாங்க அதுக்காக அவங்க அர்ப்பணிச்சு பல பேசிட்டு ஏழை எளிய மக்களுக்கு பசியால் வாழ்ந்த மக்களுக்கு துணியிலாத மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அவங்க பல சேவைகள் செய்து அவங்களுக்கு பெண்மணி அவங்க இந்தியா பாட்டு கொடுக்க அவங்க பேரை வந்து தெரியா இவ்வளோ ஏழை எளிய மக்களுக்கு ஒரு தாய் போல அரவணைக்கிறாங்களே இந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க பேர் வந்து அன்னை தெரியாதுன்னு சுட்டப்பட்டு அவங்க இயற்கை பேர் மாறி அன்னையாக மாறி பல கருணைகள் பல அன்பர்கள் பல சேவை மையங்கள் எல்லாம் அவங்க கூட்டுருக்காங்க பிள்ளைங்க வியாழமையான பக்கத்துல அது மட்டும் இல்ல அவங்ககிட்ட பணம் இல்லாத சூழ்நிலையில பல வசதியர்கள் கிட்ட போய் கையாண்டுவாங்க கையாண்டு ஒரு சுச்சுவேஷன் ஒரு வசதியா தவிர வெத்தல காத்து போட்டு இருந்தாங்க இங்க போய் கையாண்டிருக்காங்க அழைக்கிறேன் அவங்க எச்சரிய வெத்தல பார்த்து போன எச்சிய கையில துப்பிட்டாங்க ஆனா அவங்க போகிறது அவங்க அது ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா நான் எனக்காக வரல பசியால் வாழ்ந்த மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அனாத பிள்ளைகளுக்கு நான் கையாண்டுறேன் அவருக்கு அவருக்கு சிலு சிலுத்து போயிட்டு அவரால் முடிந்த இந்த உதவியை கொடுத்துருக்கிறாங்க அப்போ அந்த உதவிகளை எடுத்துட்டு போயிட்டு அது ஏழை மக்களை பிள்ளைங்க காப்பாற்றினாங்க அண்ணா இந்த தெரேசாவுடைய பேரை மாறி அந்த தெரேசா மாறி அவங்க எப்படி ஒரு அண்ணை போல அந்த பிள்ளைகளை பார்க்கணும்னால அண்ணன் தெரேசா அந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும் நம்ம பார்க்கலையே ஒரு பிள்ளைங்க பெண்களாக இருக்கிறோம் அதுக்கடுத்து ஐடா சோசிஸ்டாங்க அவங்க வந்து அமெரிக்காவில் பிறந்துங்க அமெரிக்காவில் வாழ்ந்து வர்றவங்க அவங்க வந்து அவங்க அப்பா ஒரு டாக்டர் மூன்று பிரெக்னன்சி எடுங்க டெலிவரி ஆன டைம்ல அவங்க டெலிவரி பண்ணதுக்கு ஒரு நர்ஸ் இல்லாததுனால
அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப அப்பா கிட்ட வந்து கேக்குறாங்க டெலிவரி பண்ணிக்கிட்டே சொல்லி. ஆனா அவர் ஆனா இருந்தாலும் அங்க வேற வேற ஜாதி இஸ்லாமிய ஜாதி பிராமண ஜாதி இருந்தாங்க. ஒரு ஆண் வந்து அங்க டெலிவரி பண்ணக்கூடாது இல்லைன்னா மனைவி வந்து செத்துட்டாலும் பரவாயில்லை இல்லை. நான் வந்து இந்த ஆண் கிட்ட ஆள் கிட்ட நான் வந்து அந்த ஆனால டாக்டர்கிட்ட நான் வந்து டெலிவரி பண்ணிக்க மாட்டேன் இல்லை சொன்னதுனால அப்பா ஐடாஸ் காப்பிற்கு துடுக்குடுத்து அந்த மூன்று மறுநாள் மறுநாள் அவனை ஹிஸ்டரி கேட்டு இருக்கிறது அண்ணா சின்னாச்சும் கேட்கும்போது அது மூணு பேர் செத்தாங்க. அது மூணு பேரை தெரியும் டெலிவரி பண்ண முடியாம டெலிவரி ஆகாம மூணு லேடியா செத்தாங்க. அப்போ அந்த ஐடாஸ் காருக்கு மனம் பதறி போயிட்டு ஆண்டு சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கப்பிட வார்த்தை கேட்டு இந்த மருத்துவமனையில இணைச்சு இனிய சூழ்நிலை இந்த பிரெக்னன்சி லேடிக்கோ மற்ற பேச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னை அர்ப்பணித்தது மருத்துவப்படி வாய்ந்தான். கஷ்டப்படுற மக்கள் மத்தியில நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெண்களாகி நாம் அதுக்கு அடுத்ததாக வியாபாரத்துக்கு ஒரு சில பெண்கள் அந்த நிறைய பெண்கள் இருக்காங்க. ஆனா ஒரு சில பெண்களை எஸ்தர் அது எஸ்தர் வந்து தேசத்துக்காக பாடுபட்ட மகன் ரூத் வந்து குடும்பத்துக்காக பாடுபட்ட மகன். அந்த மரியாதை வந்து நம்மை ரட்சிக்க பாடலை எஸ்தர் வந்து அவ யூதப்பன் அழகும் சௌந்தியமானவர் தாய் காப்பு இருந்த மகள் அவள் ஆகாசிரிய அழைப்புக்கு ஆகாசிரிய வீட்டுக்கு எத்தனை அழைப்பு எத்தனை அழைப்பு எத்தனை அழைப்பு வந்தது அங்க போறாங்க. அங்க ஒர்க் பண்ண எல்லாத்தையும் எத்தனை தாய் கட்சது. ஆனா எத்தருக்கு அவருடைய நோக்கம் வந்து அந்த 127 யூத மக்கள் அழிய போறாங்களே நாம் எப்படி விடுவிக்க வேண்டும் என்ற ஒரு ஏக்கம் ஒரு பாரம் வந்து அந்த எத்தருக்கு. ஆனாங்க அந்த ராஜா திரு எஸ்தர் வந்து அந்த அரண்மனைக்கு போனதுல அந்த பெருமை இல்லை. அந்த ராஜா கிட்ட கத்துனால அந்த பெருமை கிடையாது. அவள் அந்த சாப்பனாய்க்கு பொந்தை காய்க்கு தீ பறிந்தவுட ராவாங்க அவங்க 127 நாடுகள் அழிந்து போக போதே சொல்லி அவங்க வேதனைப்பட்டு ஜபத்தாலும் உபவாசத்தாலும் அவங்க பல மணி நேரத்துல இருந்தபோது எஸ்தருடைய கண்களில் அவங்க நாய்க்கு ஏன்னா எஸ்தர் வந்து எல்லா பெண்களை விட எஸ்தர் அழகும் அந்த அழகும் அப்படின்னு அவர் வந்து அந்த எஸ்தர் மேல அன்பு கூறினாரு ஆலோசனை அப்படியான ஒரு சூழ்நிலை அவருடைய நினைத்தோட அவங்க கட்டுக்கு அவங்கள தய கேட்டது அந்த 127 நாடையும் மீட்டெடுத்த பெண்மணியாக இருந்து அதுக்கிட்ட பேருங்க ரூஸ் வந்து 4 சாப்பு தான். ஆனா வந்து அது 7 பிறந்து முக்கியமானங்க கொஞ்சம் எருமையிலக்கு நல்வாங்க கூப்பிட்டு ஒரு பார் அவங்க ரெண்டு விட்டுட்டாருங்க போவாங்க. ஒவ்வொரு அதிகாரத்துல ஒரு பாயிண்ட் பார்த்தா ரூஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அதே அடுத்து மறந்துருந்தாங்க. ரெண்டாவது அதிகாரம்னு பார்த்தா ஊழியத்துக்காக கொடுத்தாங்க. மூன்றாவது அதிகாரம்னு பார்த்தா சுத்திகரிக்கு. நான்காவது அதிகாரம்னு பார்த்தா அவங்க விவாகத்துக்காக கத்திரி நித்திய வீட்டுக்காக தன்னை அர்ப்பணிச்சுட்டாங்க. அவங்க அவங்க வந்து எலிமேலக்கு வந்து அவங்க யூதரா பெட்லேன் வீடு பெட்லேன்னா 55 வீடு அந்த வீட்டை வந்து அவங்க கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு நகோமி நசிட்டாங்க. இன்பத்துக்காக மோவா தேசத்துக்கு வராங்க. மோவா தேசத்துக்கு வந்து அது பாவமான ஒரு தேசம். அங்க இன்பமா இருக்கான்னு வந்தாங்க. வந்தது அங்க யார் நான் மறுக்கிறேன் வீட்டுக்காரு அதுக்கு அடுத்து 10 வருஷம் தங்க நாங்கள் நம்பியாங்க பிள்ளைங்களும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதை பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து கல்யாணம் ஆனதுக்கு அந்த ரெண்டு பையனுக்கு செத்தாங்க. என்ன பண்ணுன்னு தெரியல. அப்போ அவங்க அழறாங்க நான் மாறாள் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு மாறாள் எடுத்துக்க மாறாள் தண்ணியில மதுரம் ஆக்கிற கத்தர் அவருடைய வாழ்க்கையை மதுரம் ஆக்கிறார். ஏன்னா அந்த ரெண்டு பொண்ணு மருமகளை கூப்பிட்டு உங்க வீட்டுக்கு போயிடுங்க நீ சின்ன பண்ணா இருக்கீங்க நீ போய் வேற லைஃப் எடுக்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த ரொப்பா போயிட்டா ரூத் வந்து அவங்களோட வந்தாங்க. ரூத் போய் மறுபடியும் போயிட்டு மறந்துடு வெத்தலைவு போறாங்க. வெத்தலைவு போறத அவங்க கோவாசுடைய வயல்களுக்கு போறாங்க.
அந்த சபையை கட்டுறாங்க. அப்போ போகாசுடைய அவர் வந்து அவரை பத்தி மறு கண்டாக்குறாரு. அப்போ வந்து போகாசுக்கு அந்த ஹிஸ்டரி தெரிஞ்சு ஹிஸ்டரி தெரிஞ்சிச்சு. எங்க அங்கே வரான் யாரும் கேட்டிருந்தாங்க. அந்த வரா செல்லாம் சொல்லிட்டாங்க. அப்போ அந்த போகாசு முகத்தை பார்த்து நீ பயப்படாத நீ என்ன எங்கேயே இருந்துக்கலாம் எங்க வாயில நீ போயிக்கலாம் தண்ணி குடிச்சிக்கலாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரு. அந்த ஒரு அதிசயத்தை நகமி கிட்ட தெரியுமா மாமன்கிட்ட ரூத்து போய் சொல்றா. அப்ப ரூத்து நகமி வந்து முன்னாடி அந்த போகாசுடைய அவனுடைய போர்வையடைய பத்துதான் களத்துல இருப்பான்னு சொல்லுது. ஆனா போகாஸ் வந்து போகாசும் சரி குட்டும் சரி தன்னை சுத்தி கிடைக்குமே அவங்க செய்யறாங்க. பாவம் செய்யல பாவம் பார்த்துட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணிப்பேன் உனக்கு சொந்த உரிமைகள் அது ஃபஸ்ட்லேயே இருந்த தண்ணியில் கடன் ரிலேஷன் அந்த ரிலேஷனில் உங்களுக்கு ஒரு உறவின் முறை இருக்குது அவன் மேரேஜ் பண்ணலன்னா நான் அவங்க மேரேஜ் பண்ணிட்டு ஒதுக்கிறேன். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அது ரூத்து அக்செப்ட் பண்ணிடுது. அந்த உறவின் முறையை கூப்பிட்டு பாவாஸ் பேசும்போது அவர் வேணாங்காரு பாவாஸ் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. மேரேஜ் பண்ணிக்கும்போது அவங்க ஓவர் எடுத்துட்டு மகன் கிடைக்கிறாரு. அதனுடைய வழியில தான் அதனுடைய வழியில தான் ஈசா ஈசாய் வருது. அதுக்கு அடுத்து வந்து தாவித வம்சம் வருது. இந்த தாவித வம்சம் அந்த நபி அந்த நகமிக்கு தன்னுடைய வம்சத்துல ஒரு மகன் பிறந்தானே ஒரு சந்தோஷம். இது தாவித வம்சமாகப்பட்டது. அந்த வேலை தான் அந்த மத்திய ஒன்றாவது வருஷம் வருங்க யோசிப் போறாரு. அப்ப அதோட நான் மரியாதை சொல்லிருந்தேன். மரியாதை வந்து இதெல்லாம் பார்த்து பார்த்தா வந்து சொல்லிட்டேன். இப்போ மரியாதை வந்து இந்த உலகத்தையே ரசிக்கக்கூடிய கத்ராய கிறிஸ்து தேவத்த பாத்திரம் வந்து மரியாதை. அந்த பாத்திரத்தின் மூலமாக தேவனுக்கு கிழிப்படுத்தினால அவர் தன்னையே அர்ப்பணிச்சு பரிசுத்த ஆவியானவரால் தன்னுடைய மகன் இயேசுக்கு பெற்றெடுத்து இந்த உலகத்தையே ரசிக்க அனுசரிப்பதற்கு
சிறப்பு விருந்து அவங்களுக்கு என்ன வேலை பண்ணலாம்?
So we will acknowledge them with a small moment of gift. ஸோ அவர்களை விசாரித்து அவர்களுடைய காரியங்களை குணமாக்குவதற்குரிய திருப்பணியாக நம்ம இங்கே ஆரம்பிக்க போகிறோம். உங்களால் அதில் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருக்கு அப்படின்னாலும் நான் தோட்டா போட்டிருக்கு மூணு நாள் 6 to 8 வரையிலும். அதனால் யாரெல்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்டடோ மற்றவங்களும் நெல்லாக இருக்கலாம் விமனாக இருக்கலாம், விமன் வரும்போது விமன் மீட்பாங்க, ரெண்டு விமன் இருப்பாங்க. ஸோ நெல் அவங்களை பார்க்கறதுக்கு விமன் வந்தாங்க, விமன் அவங்க பார்க்கறதுக்கு ஒவ்வொரு இந்த மாதிரி குறிப்புகளை நம்ம எடுத்து நம்ம புதியவர்களை நாம் வரவேற்று ஆண்டவுடைய அன்பிலே நாம் என்னென்ன செய்யணும், வெளியில் போய் திருவில் போய் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்கோ இல்லை அந்த மாதிரியெல்லாம் இன்றைக்கி செய்ய முடியாது. ஆனால் கடவுள் வாய்ப்புகளை கொடுத்துருக்கார், அந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி விவாதங்கள் வச்சு பல உண்மைகளே அவர்களுக்கான விதிமுறைகள் விமானம் பெண்களுக்கு சிகரத்தில் உடல் விமானம் அவங்க ஆடாளுமன்ற கொடுங்க, ஃபஸ்ட் இவங்க 5 பேருக்கு கொடுங்க. இப்போ 10 பேர் இல்லாங்க, 3 பேர் இறங்கன்னா 8 பேர் அதிருப்பது சிஸ்டமேட்டிக் ஆர்கனைசேஷன். நிறைய பேர் என் கூட வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க, எந்த திருச்சபையில் போனாலும் என் கூட வேலை செய்யறதுக்கு கஷ்டப்படுவாங்க, ஏன்னா கோப்பப் பண்ண முடியாது என்னுடைய சிஸ்டத்துக்கு. அதனால் நான் ஒழுங்குமுறை எதிர்பார்ப்பேன், சின்ன சின்ன காரியங்கள் கூட இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு சொல்லுவேன், பட்டத மனசில் நேராக சொல்லிடுவேன். இதெல்லாம் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் ரொம்ப ஈடுபடுத்த முடியாது, மூணாவது தான் சொல்லிடுவேன். அதனால ப்ரோக்ராம் கொடுக்கணும், என்ன ப்ரோக்ராம் நடத்துறீங்களா, சிஸ்டமேட்டைஸ் எவ்ரிதிங், இதுவாக தான் செய்யும். இனிமேல் வரப்போறவங்களுக்கு எச்சரிக்கை ரொம்ப கஷ்டம், என் கூட நல்லா வேலை செய்யும் இனிமேல் சொல்லிடுறேன். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், பட் ஒன்லி ஒன் திங், இட் இஸ் த குட்னஸ் ஆஃப் த லா, கடவுளுடைய நன்மைக்கான காரியமாக இருக்குமே தவிர தீமைக்கான காரியமாக இருக்குது. அதனால வந்து அதுக்கேற்ற விதத்தில் நம்ம பக்குவப்படுத்தி திருச்சபையையும் சமுதாய மக்களையும் நம்ம கொண்டு போகிறதுதான் நமக்கு பெரிய ஒரு அழைப்பு. இரண்டை கையாளாதான் என் மகனை பயக்கிறாங்க, அவங்களுடைய திருச்சபையில் வந்து போதை கண்டிக்கல அப்படின்னா அது வந்து சரியான திருச்சபையாக இருக்காது. அதனால ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார், சும்மா உணர்த்துலையா கண்டித்து உணர்த்துகிறார். இனி த கைண்ட் ஆஃப் டிசிப்ளினரி வே அவங்க அதெல்லாம் ரொம்ப அன்பு வேற. ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவர் எங்கே பிறந்து எடுத்தாரோ அங்கே எடுக்கக்கூடிய ஒரு சூழல் திருச்சபைகள் வந்து நம்ம எங்க எங்கெல்லாம் நம்ம ஏற்புடைய காரியங்களை செய்யணும் அதெல்லாம் நம்ம செய்யணும், எங்கெல்லாம் நம்ம சரியான ஒழுங்குமுறைகளை கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதுவே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீப்புள், 10 பேருக்கு சொன்னாங்க, பட் எனிவே 3 of them are represented. நம்ம கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக நம்ம செஞ்சோம்னா இவ்வளோ அநேகரை நம்ம கொண்டு வந்து இப்படி அவர்களை கடவுளுடைய மாட்சிக்கு கொண்டு செல்வது ஒரு சிறப்புக்குரிய காரியமாக இருந்தோம். ஆகவே அவர்களை இளைஞர் அவருக்கு அப்போதுல இங்கே வாழ்த்துக்கூட வரவேற்கிறோம். 4 பேரா? 4 பேர் தான் சார். நமக்கு அந்த கோவிஷீல்டுக்கிட்டலாம் திரு சத்யமூர்த்தி திரு தமிழ் செல்வி அவர்கள் குடும்பத்தார் வாய்ப்புக்காக அவங்களுக்கு ஒரு நன்றிகளை சொல்லிடலாம். அதே போல திருமறையில் வந்து நமக்கு பிரைம் மினிஸ்டர்ஸ் மிஸ்ஸஸ் ஜாய் அவங்க புதிய விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை அவர்கள் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, அவர்களுக்கு அந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொடுத்துறேன். வேறு யாராவது சொல்லுங்கள்?
ப்ரொஃபஷனல் கிரெடிட் கொடுங்க. I want to pay something for them. See, we do not know the hardship. They travel from somewhere. Right, thank you. Thank you, sir. Thank you. எல்லாருக்கும் அந்த செய்தி கொடுக்கிறோம்.